mesien rek parce sama dom ji dafa nek France bu yag ba tay te awma leter ay man day man boma degolon sa dom du dem France France nay soyo bo jopti serigne bo xam dal dem fa ba sa dom ji delu France xale bu ko dem du delu ci dañu dem difa indi jabar trois di ñoo rek di ñu indi jangoro ah sama taw bu gor bobu du def lool. வெல்கம் டு சினிமா சைக்கோ. டாப் 25 மூவிஸை நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு வரோம். அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி 13th ப்ளேஸில் பார்க்க போகிற படம் டோக்கி போக்கி. இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லியாகணும். சினிமான்றது வெறும் ஒரு ஃபீல் மட்டும்தான். அந்த படம் முடியும் போது என்ன ஃபீல் தந்துச்சு, அந்த தாக்கம் எவ்வளோ நாள் இருந்துச்சுன்றது தான் ஒரு நல்ல சினிமாவாக கெட்ட சினிமாவாக நம்மக்கிட்ட சொல்கிறது. சிட்டி ஆஃப் காட் படம் நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பேன். அந்த டைமில் எனக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஆனால் அந்த படத்தை இப்போ யோசித்து பார்த்தா எனக்கு சரியாக ஞாபகம் வரல. அதுக்கு காரணம், அந்த டைம்லேயே நான் பிக்ஸோட்னு ஒரு படம் பார்த்தேன். இந்த சிட்டி ஆஃப் காடும் இந்த பிக்ஸோட் படமும் ஒரே ஸ்டோரி மாதிரி தான் போகும். ஆனால் இந்த பிக்ஸோட் படம் சிட்டி ஆஃப் காடை விட பல மடங்கு எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் இந்த படத்தை யாராலையுமே மறக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம இப்போ பார்க்க போகிற டோக்கி போக்கி படமும். இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் பெருசாக ஒரு தாக்கத்தை உண்டாக்கலாம் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தை லைஃப் லாங் மறக்க மாட்டோம். காரணம், இந்த படம் ஒரு நரேஷன் டைப். நரேட்டிவ் டைப்பில் நம்ம ஒரு சில படங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். இந்த படத்தோட ஹீரோ மோரி, இவனோட லவ்வர் ஆண்டா. இவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்க யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரோட ஆசை, கனவு, லட்சியம் இது எல்லாமே இவங்க இங்கேருந்து பாரிஸ் போகணுன்றது மட்டும்தான். ஆனால் பாரிஸ்க்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறதுன்றதுலாம் எந்த ஐடியாவுமே இவங்களுக்கு கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து பாரிஸ்க்கு போகணும், அது மட்டும்தான். ஃபஸ்ட் இயர் விஸ்காம் படிக்கிற ஒரு பையன் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறத விட இந்த படம் போகிறா தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த படம் அதனால தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கங்கே வர ஜம்ப் கட்ஸ், கேமரா ஷேக்னஸ் இது எல்லாமே இந்த படத்தோட ப்ளஸ் தான். Toki Boki was conceived at the time of a very violent crisis in my life, said Membete. I wanted to make a lot of things explode, and that's just what he did. Toki Boki explodes one image at a time. Yalla bula ne tegi ala akla. Paris, Paris. Paris, Paris, Paris. C'est sur la terre un coin de paradis. Paris, Paris, Paris. Paris, Paris, Paris.